ஃபர்ஸ்ட் நாங்கள் ரெண்டு பேரும் கோயிலுக்கு போனோம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சிவன் கோயில். நான் இப்போ இருக்கிற இடத்துலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ மார்னிங்கே போனதுனால கொஞ்சம் ப்ரீஸியாக இருக்கும், அந்த ஃப்ரெஷ் ஏர் என்ஜாய் பண்ணலான்னு பொறுமையாக நடந்தே போனோம். கோயில் எடுத்த சில பிக்ஸையும் நான் இது கூட அட்டாச் பண்ணியிருக்கேன். கோயிலேருந்து வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். பிகாஸ் இன்றைக்கி அவங்களுக்கு லீவ் கிடையாது, ஸோ அதனால் இங்கே கொஞ்சம் தனியாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். ஈவினிங் சின்னதாக ஒரு செலிப்ரேஷன் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஐடியா. ஸோ நான் அம்மா பர்த்டேக்கு ஒரு கெனோபி டெக்கர் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி. அதை பற்றி நான் ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்க, சரி அதுவும் ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதையும் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, கொடி மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட்டுறேன். ஏன்னா இதில் நம்ம லைட் போட போகிறோம் அப்படிங்கிறதுனால நாலு முனை வேணுன்றதுனால நாலு பக்கமும் இப்படி கட்டியிருக்கேன். ஸோ இதுக்கு நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா செவுத்தில் ஒட்டுற மாதிரியான ஆணி மாதிரி இருக்கும் இல்லையா, பிளாஸ்டிக்கில் ஜஸ்ட் அதை பீல் பண்ணிவிட்டு ஒட்டுற மாதிரி. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு பேங்கிள், அப்புறம் உங்களுக்கு எந்த கலரில் தீம் வேணுமோ அந்த கலரில் ஒரு சாரீ, அவ்வளோதான். அண்ட் கூட ஒரு டேபிள். இது மட்டுமே இருந்தால் அந்த கெனோபி டெக்கர் சூப்பராக பண்ணிடலாம். நான் இப்போ அந்த சாரீ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சாரியோட கரெக்டாக மிட் பார்ட் வரைக்கும் வளையலுக்குள்ளே அந்த சாரியை உள்ளே போட்டிருக்கேன். அதை எடுத்து அந்த பிளாஸ்டிக் ஸ்டிக் பண்ண இல்லையா செவத்தில், அதில் மாட்டியிருக்கேன். அது ஆக்சுவலாக நிற்கும், ரொம்ப வெயிட்லாம் இல்லை, வெறும் ஒரு சாரீ வெயிட்டும் ஒரு பேங்கிள் வெயிட்டும் தான். ஸோ அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் டெக்கர் முடிஞ்சிடுச்சு. என்கிட்ட இப்போ கரண்ட் டைமில் இருந்தது ஒரு ஆரஞ்சு கலர் பேப்பர் தான். ஸோ நான் அது ஹார்ட் ஷேப்பில் வெட்டி இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட்டிஸ்லலாம் கொடுப்பாங்க இல்லையா பேப்பர் பிளேட், அதை உல்டாவாக ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணியிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ட், இந்த பேப்பர் பிளேட் எல்லாமே செலோ டேப் வச்சு தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ஒரு இன்னோவேட்டிவான ஒரு டெக்கரேஷனாக இது கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கேட்டவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப 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 ஈஸியாக ஒரு யூனிக்கான ஒரு டெக்கரேஷனாக இருக்கும். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் டெக்கரேஷன் முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் ஸ்கொயர் மாதிரி மேலே கயிறு கட்டியிருந்தேன் இல்லையா நாலு பக்கமும், அதில் அப்படியே லைட்டிங்ஸ் அந்த ஒயர் மேலேயே திருப்பி போடுறேன். அவ்வளோதான், லைட் ஜஸ்ட் ஆன் பண்ணினா நம்மளோட டெக்கரேஷன்ஸ் ஓவர். நான் ஆஃப்டர் லைட்டிங் காமிக்கிறேன். அப்புறம் என் ஹப்பி வந்ததுக்கப்புறம், அப்பா அம்மாலாம் வந்ததுக்கப்புறமா அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு, ஆக்சுவலாக அப்பா அம்மா பார்த்திங்கன்னா எங்களுக்கு ட்ரெஸ்ஸு பைசா அப்புறம் கூடவே நிறைய விஷஸ் பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க. இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஸ்பெஷல், ஏன்னா எங்களோட ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரிக்கு அம்மா அப்பா பண்ணியிருக்க கிஃப்ட்டு. அண்ட் என் பாட்டி வீட்டுக்கு நான் காலையில் போனேன், அதை என்னால் காமிக்க முடியல. என் பாட்டியும் என்னை பிளெஸ் பண்ணி பைசா கொடுத்தாங்க. அண்ட் இட்ஸ் ஆல்சோ ஃபீல்ஸ் நைஸ்.